வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா போகாத இடத்துக்கு போகணும் இல்லையா? அதாவது இப்போ வந்து வாழ்க்கையில் இதுவரைக்கும் நம்ம பெரிய ஆளாக ஆக முடியல அப்படின்னா வந்து போகாத அது நம்ம போகலை இல்லையா, அங்கே நம்ம ஜெயிக்க போகிறோம். ஸோ வந்து ஒரு ஒரு போகாத இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இதுவரைக்கும் பண்ணாத நிறைய விஷயங்கள் பண்ணணும் இல்லையா? நம்ம இதுவரைக்கும் எதுவும் பண்ணலை அப்படின்னா அதை தான் பண்ணணும், பண்ணாத விஷயத்தை பண்ணணும், அப்போ தான் போகாத இடத்துக்கு போக முடியும். நிறைய பேர் நான் வந்து இதுவரைக்கும் போகாத நான் அந்த பிரியாளாக போகிறேன் அப்படின்னு போகிறது ரைட்டு, போகாத இடத்துக்கு போகணும் கரெக்டு, ஆனால் இதுவரைக்கும் பண்ணாத விஷயத்தை பண்ணணும். படிப்பாக இருக்கட்டும், ட்ரைனிங்காக இருக்கட்டும், புது புது ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணதாக இருக்கட்டும், நிறைய பேரை பார்க்குறதா இருக்கட்டும், பிஸ்னஸ் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே என்ன பண்ணணும்? போகாத இடத்துக்கு போகணும். பண்ணாத விஷயத்தை பண்ணால் தான் போகாத இடத்துக்கு போக முடியும். இப்போது இந்த காடு எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியல, இங்கேயும் இருட்டாக இருக்குது, இங்கேயும் இருட்டாக இருக்குது இல்லையா, நடந்துக்கிட்டே இருக்க. ஸோ போகாத இடத்துக்கு போனால் தானே புதுசு புதுசாக எதாவது பார்க்க முடியும் இல்லையா? லாஸ்ட் டைம் இங்கே தான் நான் வாக்கிங் பண்ணிகிட்டே நிறைய வீடியோஸ் பண்ணேன், பட் அங்கே வந்து அப்போ வந்து காஞ்சி கரோடா போய் இருந்துச்சு, இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக பச்சை பச்சையாக இருக்குது, எவ்ரி வேர் ஒன்லி க்ரீனரிஸ். இவ்வளோ நேரம் மேகம் இருந்துச்சு, மேகம் கொஞ்சம் போயிட்டு. ஸோ போகாத இடத்துக்கு போனால் தான் பார்க்க முடியும், பார்க்காத ஒரு விஷயத்தை பார்க்க முடியும், புதுசாக ஏதாவது விஷயத்தை பண்ண முடியும். ஸோ ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட், போகாத இடத்துக்கு போகணும் அப்படின்னா தான் நம்ம வந்து பார்க்காத நிறைய விஷயத்தை பார்க்க முடியும். சிம்பிள், பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும் லைஃப்பில் பெரிய ஆளாகனா இது வரைக்கும் இப்போ பாருங்க, நான் வந்து ரிஸ்க் எடுத்து நடந்து வந்தேன், இங்கே யார் இருக்காங்களான்னு தெரியாது, ஆனால் இங்கே ஒரு கோச்சிங் இருக்குது, ஆனால் எங்கே பார்த்தாலும் அந்த இடத்த கேட்டால் தண்ணி அடிக்க தான் செஞ்சு தானே. அவன் அவன் எல்லாத்தையும் ரெண்டு பேக் எடுத்துக்கிட்டு வந்து அதை வச்சுட்டு உடனே தண்ணி அடிக்குது. வாழ்க்கையில் இவங்களுக்கு இதை விட வேறு சந்தோஷம் கிடையாது கேட்டிங்களா? பூரா பாட் ஃபுல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு அப்படி உட்காந்து அடிச்சிட்ருக்காங்க. ஸோ எப்பவுமே போகாத இடத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் என்ன ஆக போகுது இல்லையா? ஒரு அஞ்சு நிமிஷம் கிக்கு, ஒரு மணத்தில் கிக்கு இறங்கி போயிடும். எப்படி இருக்கு இடம்? சூப்பராக இருக்கா? எனக்கு ரொம்ப ஆசை என்னென்னா இந்த மாதிரி மழை நேரத்தில் நாங்கள் வரணும் அப்படின்னு. கொரோனா ஆயிடுச்சு, இந்த இடத்துக்கு வரவும் முடியல, பட் இப்போ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இங்கே ரெண்டு பேர் தண்ணி அடிக்க உட்காந்தாங்க. நான் புதுசாக இடத்தான் நம்ம டைலாக் அடித்த மாதிரி போகாத இடத்துக்கு போகணும் அப்படின்னாங்க. யாருக்குன்னு ரெண்டு பேரும் வந்திருக்காட, என்ன ஒரு வித்தியாசம்! நம்ம வந்து புது புது இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண நினைக்கிறோம், இவன் தண்ணி அடிக்கிறது இடம் பிடிச்சுன்னு தண்ணி அடிக்காங்க. இதுக்கப்புறம் எப்படி வண்டி ஓட்டி போகணும் தெரியாது, பட் சம்திங் லைக் நம்மளும் வண்டியை கொண்டு இங்கே விட்டுடலாமா? காரை கொண்டு ஒரு இடத்துலேருந்து இடத்துல நடந்துகிட்ருக்கேன், இனி தினமும் வாக்கிங் வந்துடுவேன். திஸ் இஸ் மை ஃபேவரட் பிளேஸ். ஆனால் நான் பெரிய பெரிய அருவி மாதிரி இருக்கும்னு நினச்சேன், அந்த மாதிரி இல்லை. ஒருவேளை மலையெல்லாம் குறைஞ்சிட்டு அதனால இல்லையே தெரியல. சூப்பராக இருக்கா? அருவி சத்தம் கேட்டுக்கிட்டு இங்கே டைம் பாஸ் பண்ண எவ்வளோ சூப்பராக இருக்கும். வாழ்க்கையில என்ஜாய் பண்ணு, என்னடா பெரிய சம்பாத்தியம் பண்ணி லட்ச லட்சமாக வீட்டை வாங்கி அதை வாங்கி இன்னத்தை புடுங்கிறதுக்கு அதெல்லாம் வந்தோமா? அந்த இடத்தவா கடைசியில் நம்ம வந்து இந்த இடத்துக்கு தான் இயற்கையை போய் சேர்ந்துருவோம், அதனால தான் அந்த இயற்கையில் ரொம்ப பிடிச்சிருக்கேன் நம்ம தெரியல. பட் கிரேட். ஸோ சிம்பிள், ஒரே ஒரு விஷயம் பண்ணாத இன்னும் டேஞ்சர் நடக்கலாம் இல்லையா? இந்த இடம் வந்து உடஞ்சிருக்கு, காரை கொண்டு வந்து உள்ளே போச்சுன்னா என்னதுக்கும் பட்சில். ஸோ வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு மெசேஜ், இது வரைக்கும் பண்ணாத விஷயத்தை பண்ணாதான் பார்க்காத விஷயமும் போய் சேராத விஷயமும் சாதிக்காத விஷயமும் இது வரைக்கும் அச்சீவ் பண்ணாத விஷயத்தை போய் அச்சீவ் பண்ண முடியும் கரெக்டாக.